மாஸ்டர் படத்திற்கு பிறகு விஜய் நடிக்கும் படத்தை இயக்குவது யார் என்ற கேள்விக்கு தெளிவான விடை தெரியவே சில காலமாகிவிட்டது. கோலமாவு கோகிலா, டாக்டர் ஆகிய படங்களை இயக்கிய நெல்சன் தான் இயக்குனர் என்பது தெரிய வந்த பிறகு அடுத்தடுத்து அப்டேட்டுகளுக்காக காத்திருந்தனர் விஜய் ரசிகர்கள். பிறகு படத்தின் நாயகியாக பூஜா ஹெக்டேவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். முகமூடி படத்திற்கு பிறகு பூஜா ஹெக்டே நடிக்கும் தமிழ் படம் இது. அனிருத் இசை, மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு, அன்பறிவு ஸ்டண்ட், டிஆர்கே கிரண் கலை இயக்கம் என படம் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. படத்திற்கான பூஜை சமீபத்தில் நடைபெற்றது. அந்த பூஜைக்கு வந்த விஜயின் புகைப்படம் அன்றைய டாக் ஆஃப் தி டவுனாக மாறியது. இந்த நிலையில் நேற்று காலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சைக்கிளில் வந்து ஓட்டை பதிவு செய்து மாஸ் செய்த தளபதி விஜய் தளபதி 65க்காக நேற்று இரவே ஜார்ஜியா நாட்டிற்கு விமானம் மூலம் பயணம் செய்துள்ளார். அந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. ஜார்ஜியாவிற்கு செல்லும் முன் பனிப்பிரதேசமான காஷ்மீரில் சில காட்சிகள் எடுக்க நினைத்த படக்குழு, ஆனால் காஷ்மீரில் படப்பிடிப்பின் போது சில சிக்கல்கள் எழலாம் என்பதால் படப்பிடிப்பு தளத்தை ஜார்ஜியாவுக்கு மாற்றி உள்ளனர். ஜார்ஜியாவில் பனிக்கட்டிகளுக்கு இடையில் இந்த மாத இறுதி வரை முதல் கட்ட படப்பிடிப்பு நடைபெறவிருக்கிறது. தளபதி ஜார்ஜியா செல்லும் முன் விமான நிலையத்தில் காத்திருக்கும் புகைப்படம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. போறதான் போற, இந்த நாயை உசுறு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.